கடந்த காலங்களில் மாபெரும் வெற்றி பெற்ற படங்களில் பார்ட் டூவாக எடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதில் இப்போதைய ஸ்டார்கள் நடிக்க இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டு வருது. ரஜினி நடித்த பில்லா படத்தை தொடர்ந்து அஜித் பில்லா 1, பில்லா 2 படங்களில் நடிச்சிருந்தார். இந்த நிலையில் பில்லா 3 பாக படத்தில் சிம்பு நடிக்க இருக்கிறதா கூறப்படுது. கமல் இழைக்கு நடித்த படம் குருதி புனல், இந்த படத்தோட 2 பாகத்தில் கமல் நடித்த கேரக்டரில் சூர்யாவும் அர்ஜுன் நடித்த கேரக்டர்ல மாதவனும் நடிக்க இருக்கிறதா கூறப்படுது. ரஜினி நடித்த அண்ணாமலை படத்தோட அடுத்த பாகத்துல தனுஷ் நடிக்க இருக்கிறதா தகவல் உலா வருது. கமல் நடித்த அபூர்வ ராகங்களோட 2 பாகத்துல சூர்யா நடிக்க இருக்கிறதா கூறப்படுது. சங்கர் இயக்கத்துல உருவாகிட்டு வரும் படம் 2.2, இந்த படத்துல ரஜினி அக்ஷயகுமார் நடிச்சிருக்காங்க. இதோட அடுத்த பாகத்துல ரஜினியோட கேரக்டர்ல விஜயும் அக்ஷயகுமாரோட கேரக்டர்ல விக்ரமும் நடிக்க இருக்கிறதா கோடம்பாக்கத்துல பேச்சு அடிப்படுது. தேவர் மகன் படத்துல சிவாஜி கணேசனும் கமலும் நடிச்சிருந்தாங்க. தேவர் மகன் 2 பாகத்துல சிவாஜி கணேசனோட கேரக்டர்ல கமலும் கமலோட கேரக்டர்ல அஜித்தும் நடிச்சா நல்லதுங்கிற பேச்சு உலா வருது. சங்கரோட டைரக்ஷன்ல அர்ஜுன் நடித்த படம் முதல்வன், இந்த படத்தோட அடுத்த பாகத்துல விஜய் நடிக்கலாம்னு கூறப்படுது. விஜய் நடித்த படம் துப்பாக்கி, இந்த படத்தோட அடுத்த பாகத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல். அஜித் நடித்த படம் மங்காத்தா, இந்த படத்தோட அடுத்த பாகத்துல விஜய் சேதுபதி நடிக்க ஆசைப்படுறாராம். மம்முட்டி ரஜினி நடித்த படம் தளபதி, இந்த படத்தோட அடுத்த பாகத்துல ரஜினியோட கேரக்டர்ல விஜயும் மம்முட்டியோட கேரக்டர்ல விக்ரமும் நடிக்க இருக்கிறதா தகவல் தந்தி அடிக்குது. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.